வணக்கம் நண்பர்களே, சுப்பரஜா ஸ்ரீதரன், சுப்பரஜா தர்பாருக்காக. குமரி மாவட்டம் அருண்மனை அருகே பனங்கரையில் ஒரு சர்ச்சு சில குழுவினரால் மூடப்பட்டது. அதற்காக பேச வந்த ஜார்ஜ் பொன்னையா 18ஆம் தேதி இந்துக்களை அவமானப்படுத்தினார், மோடியை அவமானப்படுத்தினார், அமித்ஷாவை அவமானப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தது போல் திமுக தலைவர் ஸ்டாலினை மிகவும் இழிவாக பேசினார், பூமாதேவியை இழிவாக பேசினார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் போட்ட ஓட்டு பிச்சை என்று பகிரங்கமாக பேசினார். இவர் இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன? இவர் ஒரு மதமாற்ற அடிவருடி. இவர் மீது ஏற்கனவே ஓரின சேர்க்கை புகார்கள் சில உள்ளதாகவும் அதை போலீசில் பதிவு செய்யவில்லை என்றும் கூறுகிறார்கள். தற்போது சர்ச்சைக்குரிய பேச்சில் சிக்கிய இந்த ஜார்ஜ் பொன்னையா என்கிற நரி ஊழையிட்டுக் கொண்டு 18ஆம் தேதி பேசியது, மேடையில் பேசியது, அதற்கு பலரும் கண்டனம் தெரிவிக்க, இந்து மக்கள் அல்லாமல் பிற மதத்தினரும் பிற இனத்தினரும் மிக பயங்கரமாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க, வலைதளங்களில் பேஸ்புக்கில் குறிப்பாக யூடியூபில் நிறைய பேர் அவரை பற்றி செய்திகளை போட போலீசார் அவரை தேட ஆரம்பித்தனர். இந்த தகவலை அறிந்த ஜார்ஜ் பொன்னையா என்கிற ஓரினி செயற்கையாளன் பாதியாயர் பெயரில் இருக்கும் ஒரு இடி பிறவி ஸ்டீம் போட்டை பிடித்து பக்கத்தில் உள்ள ஒரு தீவில் தஞ்சமடைந்திருக்கிறது. அந்த அவரது போனை அடைத்து வைத்து விட்டார். 18ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு அவரது போன் அடைக்கப்பட்டது. அதன் பின் அந்த போன் திறக்கப்படவே இல்லை. அடைக்கப்பட்ட இடம் அந்த மீட்டிங் நடந்த இடம்தான். அவர் போன் இப்போது எங்கு உள்ளது அதே இடத்தையே காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் தப்பி தீவு ஒன்றில் தஞ்சமடைந்து உள்ளதாக தெரிகிறது. அவருடன் சில அவருக்கு பிடித்தமான சில இளைஞர்களும் சென்றிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இது போன்ற இடி பிறவிகளை பாரதத்தில் உழவு விடக்கூடாது. இது போன்ற ஆட்களை வந்து கொள்வதில் தவறில்லை. மத்திய அரசு, நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் முழு வாழ்க்கையில் நீங்கள் யாரேனும் ஒருவரை கொலை செய்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கினால் நான் முதலில் இந்த இடி பிறவியான ஜார்ஜ் பொன்னையாவை தான் கொலை செய்வேன். அதுபோன்று இந்து மதத்தினரை மிகவும் கேவலமாக பேசி 62% கிறிஸ்தவர்கள் வந்துவிட்டார்கள், இன்னும் சில காலங்களில் இந்துக்களே இருக்க மாட்டார்கள், இந்தியாவே கிறிஸ்தவர்களாக இருக்கும் என்று சொன்னவர், நிச்சயம் இத்தாலிய பேரரசி இத்தாலிய சோனியா காந்தியின் அடிவடியாகத்தான் இருப்பார் என்று நம்புகிறேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பருடன் பகிருங்கள். சுப்பிரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல்லை காரணத்துக்கு நான் போடும் காணொலிகளின் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இது போன்ற இடி பிறவிகளை பற்றிய செய்திகள் ஏதேனும் இருந்தால் எனது உள்ளடப்பியில் தெரிவியுங்கள், கருத்தில் தெரிவியுங்கள். நாங்கள் நேரில் சென்று அதை குழு ஆராய்ந்து எடுத்துக் கொள்ள உள்ளோம். மிக நன்றி, வணக்கம்.